விநாயகர் சதுர்த்தி வினைகள் தீர்க்கும் விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 18ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. சதுர்த்திகளிலேயே மிகவும் விசேஷமானது வளர்பறை சதுர்த்தி. அந்த வளர்பறை சதுர்த்திகளிலேயே சிறப்பானது ஆவணி மாதம் வரக்கூடிய வளர்பறை சதுர்த்தி ஆகும். காரணம், அன்றுதான் விநாயகப் பெருமான் அவதரித்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன. அதனால்தான் அன்றைய நாளில் விநாயகரை வணங்கினால் ஆண்டு முழுக்க சதுர்த்தி வழிபாடுகளை செய்ததாகச் சமம் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். பொதுவாக வளர்பறையோ தேய்பறையோ அது விநாயகர் வழிபாட்டோடு தொடர்புடையது. ஒவ்வொரு வளர்பறை சதுர்த்தியிலும் விரதம் இருந்து விநாயகரை காலையில் வழிபட வேண்டும். ஒவ்வொரு தேய்பறை சதுர்த்தியிலும் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை மாலையில் வழிபட வேண்டும் என்பது ஐதீகம். எந்த காரியத்தை தொடங்கும் முன்னரும் எந்தவித வழிபாடுகளை தொடங்கும் முன்னரும் விநாயகர் வழிபாடு என்பது கட்டாயமானது. எந்த பூஜை தொடங்கும் முன்னரும் மஞ்சளில் விநாயகரை பிடித்து வழிபட்டு அதன் பிறகே பிரதான பூஜையை தொடர வேண்டும் என்பது ஐதீகம். சந்தனமோ சாணமோ மஞ்சளோ தூய மனதுடன் எடுத்து பிடித்து வைத்து மஞ்சள் குங்குமம் சாற்றி வணங்கினால் அதில் பிள்ளையார் ஆவாகனமாகி அருள் வாளிப்பார் என்பது நம்பிக்கை. விநாயகர் சதுர்த்தி தினத்தில் அதிகாலையில் நீராடி நித்திய கர்மங்களை நிறைவேற்ற வேண்டும். பிறகு பூஜை நடைபெறும் இடத்தை சுத்தப்படுத்தி மாக்கோலமிட்டு அலங்கரிக்க வேண்டும். அன்றைய தினம் களிமண்ணால் பிள்ளையார் விக்கிரகம் செய்து வைத்து வழிபடுவது நலம். வீட்டில் ஏற்கனவே விநாயகர் விக்கிரகம் வைத்து வழிபட்டு கொண்டிருந்தாலும் கூட விநாயகர் சதுர்த்தி அன்று புதிதாக செய்யப்பட்ட களிமண் விநாயகரை வாங்கியோ செய்து வைத்தோ வழிபட வேண்டும். களிமண் போன்று இயற்கையான பொருட்களை கொண்டு விநாயகரை செய்யலாம். பிற பொருள்களை கொண்டு செய்யப்படும் விநாயகரை பூஜைக்கு பின் கரைப்பதிலும் சிக்கல்கள் உள்ளன. ஆனால் களிமண்ணோ மிகவும் எளிதாக கரைந்துவிடும். அரச மரத்தடியிலும் ஆற்றங்கரையிலும் எளிமையாக அமர்ந்து கொண்டு அருள்வாளித்து வரும் விநாயகரை பிள்ளையாரை நாமும் எளிமையான முறையிலேயே வழிபடலாம். தன்னை விட பெரியவர் எவரும் இல்லை என்பதால் தான் அவருக்கு விநாயகர் என்ற பெயரே வந்தது. சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய மூன்று ஒளி பொருளை குறிக்கும் முக்கண்கள், ஐத்தொழில்களை உணர்த்தும் ஐந்து கரங்கள் என பிரணவ தத்துவமாகவே விளங்குபவர் விநாயகர். விநாயகர் சதுர்த்தி அன்று களிமண்ணால் ஆன விநாயகர் திருவுருவத்தை குடையமைத்து அதன் கீழ் அமர்த்தி அருகம்புல் வெள்ளருக்கு மாலை சார்த்தி சந்தனம் குங்குமம் இட்டு அலங்கரிக்கவும். பழங்கள், அச்சுவெல்லம், அவல், பொறிக்கடலையுடன் சுண்டல் மற்றும் கொழுக்கட்டையை நைவேத்திய தாம்பூலமாக சமர்ப்பித்து வழிபாடுகளை தொடங்கவும். விநாயகர் ஸ்லோகங்கள், துதிகள் பாடி தூப தீப உபச்சாரங்கள் செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். விநாயகர் சதுர்த்தி அன்று ஆரம்பிக்கும் பூஜையை புரட்டாசி மாதம் வளர்பறை சதுர்த்தி வரை கடைபிடிப்பவர்களும் உண்டு. இப்படி ஒரு மாத காலம் வழிபட்டு பிறகு விநாயக விக்கிரகத்தை ஊர்வலமாக எடுத்துச் சென்று நீர்நிலையில் கரைப்பார்கள். மறுநாள் ஏழைகளுக்கு அன்னதானம் அளித்து விரதத்தை நிறைவு செய்வார்கள். ஒரு மாத காலம் கடைபிடிக்க முடியாதவர்கள் விநாயக சதுர்த்தி என்று ஒரு நாள் மட்டுமாவது உளமார்ந்த பக்தியுடன் விநாயகரை வழிபட உன்னத பலன்கள் கிடைக்கும். விநாயகருக்கான நைவேத்தியங்கள் எல்லாம் எவை என திருப்புகழ் பாடல்களை எடுத்துச் சொல்கின்றன. கரும்பு, அவரை, பழங்கள், சர்க்கரை, பருப்பு, நெய், எள், பொறி, அவல், துவரை, இளநீர், தேன், பயறு, அப்பம், பச்சரிசி, பிட்டு, வெள்ளரி பழம், கிழங்கு, அன்னம், கடலை முதலிய நிவேதன பொருட்கள் படைத்து வழிபட்டால் விநாயகரின் பேரொருளை பெறலாம். அதேபோல் மாசி பச்சை, நதுங்கை, நொச்சி, நாயுருவி, கத்தரி, வன்னி, அலரி, காட்டாத்தி, எருக்கு, மருது, மால்பேரி, அம்புகாந்தி, மாதுளை, தேவதாறு, நெல்லி, செண்பகம், கெந்தளி, பாதிரி ஆகியன விநாயக பூஜைக்கு உகந்த இலைகள் மற்றும் பூக்கள் என திருப்புகழ் பாடல் எடுத்து கூறுகிறது. வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேறவும் பாவங்கள் தீர்ந்து வேண்டியது கிடைக்க கணநாயகஷ்டகம் படிப்பது நல்லது என பெரியவர்கள் சொல்கிறார்கள். விநாயகருடைய மந்திரங்களில் மிக முக்கியமான மந்திரமாக இருக்கக்கூடிய இந்த கணநாயகஷ்டகம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சங்கடஹர சதுர்த்தி மற்றும் புதன்கிழமைகள் தோறும் வெள்ளருக்கு மற்றும் அருகம்புல் மாலை சாற்றி விநாயகரை வழிபட எத்தகைய வேண்டுதலும் வேண்டியபடி தடையில்லாமல் பலிக்கும் என்பது நம்பிக்கை. அதேபோல்
விநாயகருக்கும் அரச மரத்திற்கும் மிகுந்த தொடர்புண்டு. அரச மரத்தின் ஒவ்வொரு இலையிலுமே விநாயகரின் அருள் நிறைந்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. எனவே அரச இலைகள் 21 என்று எண்ணிக்கையில் வைத்து ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் அல்லது ஒவ்வொரு சதுர்த்தி நாளிலும் விநாயகரை நினைத்து நெய்தீபம் ஏற்றி மோதகம் அல்லது சுண்டல் போன்றவற்றை செய்து வைத்து வழிபட்டு இந்த கணநாயகாஷ்டகத்தை வாசித்து வந்தால் தடையில்லாத வெற்றியை அடையலாம். விநாயகரை வணங்கும் பக்தருக்கு துன்பமில்லை, வறுமையில்லை, நோயில்லை, துக்கம் சோகம் மோகங்கள் பாவங்கள் பகைகள் எதுவும் இல்லை என்கிறது விநாயக புராணம். முழுமுதற் கடவுளான விநாயகரை சரணடைவதும் வழிபடுவதுமே சகல துன்பங்களுக்குமான பரிகாரமாக அமைகிறது. அப்பரும் சுந்தரரும் விநாயகரை தேவாரத்தில் பாடியுள்ளனர். ரிக்வேதத்தில் கணபதி போற்றப்படுகிறார். திருமந்திரத்திலும் மற்றும் 11 திருமுறையில் கபிலதேவர், பரணதேவர், அதிராவடிகள், நம்பியாண்டார் நம்பிகள் ஆகியோரின் பாடல்களிலும் விநாயகர் சிறப்பாக போற்றப்படுகிறார். இந்துக்கள் மட்டுமின்றி பௌத்தர்களும் சமணர்களும் கூட விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளும் சிறப்பு வாய்ந்தவராக இருக்கிறார் முழுமுதற் கடவுள். கடவுளர்களே போற்றும் கடவுள் கணபதி. திரிபுரங்கள் எரிக்கச் செல்லும் முன் தந்தை சிவன் தன்னை போற்றி வணங்க மறந்ததால் அச்சிவன் உரைரதம் அச்சு அது பொடி செய்த அதிவீரன் விநாயகர். தம்பி முருகனுக்கு வள்ளியை மணம் செய்து வைத்தவர். மதுகை டபர்களை வெல்ல மகாவிஷ்ணுவுக்கு உதவியவர். கிருஷ்ணரின் மனைவி ருக்மிணி சம்பாசுரனை வெல்லவும் பிரத்யும்னனை மீட்கவும் துணை நின்றவர். நம்பியாண்டார் நம்பிகளுக்கு திருநாரையூரில் நிவேதனத்தை ஏற்றுக்கொண்டு தரிசனம் தந்தவர். தில்லையில் திருமுறைகள் உள்ளதை காட்டி 12 திருமுறைகளை மீட்டவர் விநாயகர். வாராத புத்தி வரும், பக்தி வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி வரும், சித்தி வரும் தான் என்று புத்தி சக்தி சித்தி பெற விநாயகனை தொழச் சொல்கிறார்கள் நம் முன்னோர்கள். சுய கட்டுப்பாடு கொண்டவர் விநாயகர். ஐம்புலன் தன்னை அடக்கும் யானை கட்டும் கயிறு அங்குசம் இரண்டையும் தானே கொண்டு மோன நிலையில் தியானம் செய்ய விநாயகர் யோகம் நாதம் தாளம் ஞானம் எல்லாவற்றையும் தரும் நர்த்தன யோக நம் கணபதி. அல் அரசு இலந்தை வன்னிமர விநாயகரையும் அத்திமரத்தின் விநாயகரையும் தொழுது பூஜித்தால் முழு பலன் பெறலாம். வேழ முகத்தானை போற்றி வணங்கி சகல விஷயங்களிலும் வெற்றி வாகை சூடி மகிழ்வோம்.